ஸோ டெய்லி மார்னிங் நீங்கள் நம்மளுடைய வெப்சைட் செக் பண்ணுறது மூலமாக நிறைய விதமான வேலை வாய்ப்புகள் பற்றின தகவல்கள் உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய ப்ரௌசரில் நீங்கள் TNJOBSZONE அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் நம்மளுடைய வெப்சைட் ஃபஸ்ட்டே வந்துடும். ஸோ நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்கோம். அதாவது இன்றைய வேலைவாய்ப்பு, தமிழக அரசு வேலைவாய்ப்பு, மத்திய அரசு வேலைவாய்ப்பு, தனியார் வேலைவாய்ப்பு, லைக் உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி கூட ஜாபை நாங்கள் ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் ஈஸியாக சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த இன்றைய வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், தமிழக அரசு வேலை, அதுக்கப்புறம் மத்திய அரசு வேலை, இந்த மூணு காலம் மட்டும் நீங்கள் டெய்லி மார்னிங் செக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா ஜாப் அப்டேட்டும் கிடச்சிரும். ஸோ நான் இப்போ தமிழக அரசு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே இதில் ஒன் பை ஒன்னாகவே கீழே கீழே வந்துடும். ஸோ இதில் நீங்கள் ஜாப் வந்து பார்த்து சூஸ் பண்ணிவிட்டு அதில் வலது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் கேர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது மூலமாக நீங்கள் அந்த ஜாப் பற்றின என்டையர் டீட்டெயில்ஸை நீங்கள் ஈஸியாகவே எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் TNJOBSZONE. ஸோ இந்த வேலைக்கான ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. எங்கேருந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க மத்திய அரசு வேலை தான் இது. ஸோ என்ன பதவி, என்ன குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக ப்ரீஃபாக செக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 6/2/2021 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டேட் இருக்குது. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைன் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நீங்கள் அகாடமிக்கில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் இருக்க போகுது. எந்த ஒரு எக்ஸாமும் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்டாக குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். கூடுதலாக வந்து நீங்கள் ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும், ரிலவென்ட் ட்ரேடில் வந்து ஐடிஐ முடிச்சிக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய 10ஆம் வகுப்பு மார்க் வந்து ஒரு 50% கன்வெர்ட் பண்ணுறாங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 50% வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. அது மூலமாக தான் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரல் ரயில்வே அப்படிங்கிறதுனால உங்களுக்கான அந்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் நார்த் சைடில் தான் இருக்குது, நம்ம ஜோனில் கிடையாது. அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2532 வேகன்சி, அதாவது அதை ஜோனல் வைஸாக ஒன் பை ஒன்னாக ட்ரேட் ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் கேட்டகரி வைஸாக ஜாபோட போஸ்டிங் தகுந்த மாதிரி பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன் பை ஒன்னாக ப்ரீஃபாகவே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ உங்களுக்கான வயது வரம்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்தபட்சம் நீங்கள் வந்து 15 வயது வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதிகபட்சமாக 24 வயது வரைக்கும் இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் ஓபிசி இவங்களுக்குலாம் ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸை பேஸ் பண்ணி ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஒரு 5 வருடமும், ஓபிசிக்கு ஒரு 3 வருடம் ரிலாக்ஸேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன டேட்டில் வந்து நீங்கள் பிறந்திருந்தால் அதுக்குள்ளே வருவீங்க அப்படிங்கிறதும் டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. ஃபர்தராக நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் எக்ஸ்சர்வீஸ் மேனுக்கு வந்து நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இல்லையா, அதற்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் போட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் ஆல் உமன் கேண்டிடேட் இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸே கிடையாது, அதுவும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீஃபாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஸோ அதற்கான அப்ளிகேஷனில் வந்து ஃபீஸ் வந்து பே ஆகலை, பேமெண்ட் வந்து பண்ணல அப்படின்னா நீங்கள் அகெயின் லாகின் பண்ணி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஏன்னா நண்பர்கள் நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது ஆன்லைனில் ஃபீஸ் வந்து பே பண்ண முடியலை அப்படின்ட்டு வெளியில் வந்துருது அப்படின்னா திரும்பி நீங்கள் லாகின் பண்ணி இந்த பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ள போய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் தெளிவாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நீங்கள் அதையும் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் பேஸ்டு செலெக்ஷன் தான். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் நார்த் ஜோனில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி பை.